தமிழ்த்தாய் வாழ்த்து. எல்லாரும் அமைதியா எந்திச்சு நிக்கிறீங்களா? நீராறும் கடலுடுத்த நிலமடந்த சீராறும் வதனமென திகழ்பர கண்டமிதி இக்கணமும் அது சிறந்த திராவிடங்கள் திருநாளும் தக்க சிறு திருநுடலும் தருத்தமரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுட எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை திறந்து எந்த செய்ய மறந்த வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. மீண்டும் ஒருமுறை மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான ஆண்டு நிறைவு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் ஆயிரம் பிறை கண்ட தலைவர், எங்கள் பள்ளிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பவர், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது தகவல் வேண்டுமானாலும் சரி, ஓடோடி வந்து எங்களுக்கு உதவுவார். இவரை வாழ்த்த வயதில்லை, வணங்கி இவரை வருக வருக என்று பிஎஸ்கே பாத்ஷா ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் புதிய பொருளர்களை பாராட்டி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி விழா பேருரை நிகழ்த்த இன்னும் சிறிது நேரத்தில் வருகை புரியும் நமது சட்டமன்ற உறுப்பினர் பெருந்துறை தொகுதி திரு ஜேகே என்கிற எஸ் ஜெயக்குமார் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அவரோடு வரும் சேர்மேன் திருமதி எஸ் சாந்தி ஜெயராஜ் மற்றும் ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் உமா மகேஸ்வரன் ஆகியோரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் இவ்விழாவிற்கு ஏறக்குறைய கடந்த 20 நாட்களாக எங்களோடு தோளோடு தோளாக நின்று அனைத்து உதவிகளையும் செய்து வரும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்ற பழமொழிக்கு உதாரணமாக திகழும் கவுன்சிலர் திருமதி பஸ்ரியா பேகம் அம்மா அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் சென்னியப்பன் ஐயா அவர்களையும் நமது பள்ளிக்கு ஓடோடி வந்து அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி மிகச் சிறப்பாக சீரும் சிறப்புமாக செய்து எங்களுக்கு உதவியாக இருக்கும் சென்னியப்பன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன். மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர் திரு குழந்தைவேல் ஐயா அவர்களையும் மேலும் பாஸ்கர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் நமக்கு பள்ளிக்கு அருகிலேயே அனைத்து உதவிகளையும் செய்து வரும் கவிதா ஃப்ளோரமில் கவிதா ஸ்டீல்ஸ் திரு பாஸ்கர் அவர்களையும் மேலும் ஈஸ்வர் இண்டஸ்ட்ரீஸ் திரு செல்வம் மற்றும் வேலுமணி இருவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் மண்டபத்துக்காரன் என்று சொல்லும் பி எஸ் பழனிசாமி ஐயா அவர்கள் எங்கள் பள்ளிக்கு மிகுந்த எந்த விழாவாக இருந்தாலும் எந்த விழாவும் விடமாட்டார், எல்லா விழாவுக்கு கடைசி வரைக்கும் வந்து இருந்து சிறப்பிச்சுட்டு போவார். அவருடைய வழியாக அவருடைய மகன் திரு பிஎஸ்பி லோகநாதன் ஐயா அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள். அவரையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் கவுன்சிலர் திரு காமராஜ் காலையிலே சொன்னாங்க, காமராஜ் அப்படின்னாவே நாம் மறக்க முடியாது. பள்ளிக்கூடத்தை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்த காமராஜர் கல்வி கண் திறந்தவர்னு சொல்லுவோம், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டுருக்கிறோம். அந்த பெயரை கொண்ட காமராஜ் கவுன்சிலர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் நம் பள்ளிக்கு மிக அருகிலேயே எங்களுக்கு எதாக இருந்தாலும் சரி, போகும்போதும் சரி வரும்போதும் சரி, என்ன உதவியாக இருந்தாலும் சரி கேட்டு நாங்கள் பெறக்கூடிய அளவில் இருக்கும் கருட டிராவல்ஸ் திரு விஜயகுமார் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் நம் பள்ளிக்கு முதன் முறையாக வர்றாங்கன்னு நினைக்கிறேன், ஆனந்தி அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன்.
மற்றும் பிஎஸ்கே ஷேக் தாவூத், பிஎஸ்கே நசீர் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறேன். சபீர் கோல்டன் ஃபேன்சி அவர்களையும் அன்போடு வருக வருக என்று அழைக்கிறேன். குண்டைத்தோட்டம் பாஸ்கர் அவர்கள் வருகை புரிந்துள்ளார்கள், அவர்களையும் வருக வருக என அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். காலையிலிருந்து காலையிலிருந்து இல்லை, எந்த விழாவாக இருந்தாலும் சரி சார்பாக அந்த டைமுக்கு வந்து எங்களுக்கு மிக 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 உறுதுணையாக இருந்து எல்லா வழியிலையுமே, அது கல்வி சம்மந்தமாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற விஷயமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் நம்ம ஐடியா கேட்கலாம். ஒரு லைப்ரரி மாதிரி இவர்கிட்டருந்து எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கலாம். அது மாதிரி எந்த உதவியாக இருந்தாலும் சரி, நேற்று நைட்டு 10 மணிக்கு கூட எனக்கு ஃபோன் பண்ண ஒயரில் வேணும்னு, எந்த நேரத்துலையும் உதவி செய்யக்கூடிய திரு பல்லவிக்கா பரமசிவம் ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதற்கு மேலாக பெற்றோர்கள் இப்போ எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு, இந்த ஸ்ட்ரென்த்து 600க்கு மேலே இருக்குது அப்படின்னா பெற்றோர்கள் எங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க. இந்த விழாவுக்காக காலையிலிருந்து இங்கேயே நீங்கள் நிறைய பேர் இங்கேயே இருக்கிறீங்க, எங்களுக்கு உதவியாக இருக்கிறீங்க. அந்த பெற்றோர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் மாணவ செல்வங்கள், மாணவ செல்வங்கள் காலையிலேயே 9 மணிக்கு குழந்தைவிங்க, 1:30 வரைக்கும் விழா நடந்தது. சிறப்பு விருந்தினர் அவங்க தனபாக்கியம் அவர்கள் வந்து ஒரு சின்ன மிடில் ஸ்கூலில் இந்த அளவுக்கு இருக்க முடியுமா, இப்படி ஒழுக்கமாக மாணவர்கள் வந்து அமைதியாக இருந்தாங்க, ரொம்ப அருமை அப்படின்னு பாராட்டிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு மாணவர்கள் நீங்கள் ரொம்ப பெருமைப்படுத்துகிறீங்க. உங்கள் அனைவரையும், மாணவ செல்வங்கள் மாணவ தங்கங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் இந்த 1 மாதமாக பார்த்தா விழா ஆரம்பிக்கல அப்படின்னு, 50 விழா மிகச்சிறப்பாக நடத்துறக்கு எல்லா ஆசிரியர்களும் அனைத்து ஆசிரியர்களும் தோளோடு தோளாக நின்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துகிட்டு மிகச்சிறப்பாக இந்த விழாவை வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு மிக முக்கிய காரணம் ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்கள் இருவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மற்றும் முன்னாள் மாணவர்கள், மற்றும் எஸ்எம்சி பள்ளி மேலாண்மை குழுன்னு சொல்லுவேன், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் முன்னாள் மாணவர்கள் இப்போ சுபின் கோபிநாத் இவங்கெல்லாம் பார்த்தா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னுடையுமே, சார் என்னென்னலாம் செய்யலாம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்னு ரொம்ப பத்திரிக்கை கொடுக்கறதுல ஆரம்பித்து, இப்போ அந்த எல்சிடி ப்ரொஜெக்டர் போடுற வரைக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலான்னு ரொம்ப ஐடியா கொடுத்து சிறப்பாக செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். மேலும் யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நிலா டிவி பார்த்தா காலையிலிருந்து மிகச்சிறப்பாக பதிவு பண்ணிட்டுருக்குறாங்க. வர்ற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு நம்ம நிலா டிவியில் ஒளிபரப்பு செய்ய போகிறாங்க. அதுக்காக அவர் ரொம்ப காலையிலிருந்தே சிரமப்பட்டு எல்லாம் பதிவு செய்துட்டுருக்கிறாரு. அவரையும் வருக வருக என வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய முன்னாள் ஆசிரியைகள், முன்னாள் தன்னார்வலர்கள் அவர்கள் அனைவரும், ஆசிரியர்னு சொல்லிட்டாவே அவங்கள இணைஞ்சிட்றாங்க, அவங்க அத்தனை பேரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மேலும் யாராவது விடுபட்டிருந்தால் அவர்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்புரை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெருந்தரை மேற்கு 62வது ஆண்டு விழா ஆண்டறிக்கை 2023-2024, 23/2/2024. அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றால் பாரதி. கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகுணும் கற்கை நன்றே என்றார். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எளிமையும் ஏமா புடைத்து. ஒரு பிறவியில் தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளிலும் அவனை பாதுகாப்பும் சிறப்புடையது ஆகும் என்கிறார் திருவள்ளுவர். அத்தகைய கல்வியின் முக்கியத்துவத்தையும் மாண்பையும் உணர்ந்த தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை எண்ணற்ற திட்டங்களை பள்ளிக்கு தந்து சமூகத்தில் மாபெரும் மாற்றங்களை படித்தவர்களால் தான் கொண்டு வர முடியும் என்று உணர்ந்து ஊர்தோறும் பள்ளிகளை உருவாக்கி மாணவர்களை பள்ளியோடு நிறுத்துவதோடு அல்லாமல் இல்லம் தேடியும் இக்கல்வியை கொண்டு சேர்க்கிறது. நாளைய மாற்றத்தை கொண்டு வரும் இம்மாணவ கண்மணிகள் கேட்டு மகிழும் இந்த ஆண்டு நிறைவு விழாவிற்கு
வருகை புரிந்து இருந்து அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் கேட்டவுடனும் கேட்காமலும் கொடை கொடுத்து அருளிய பெரியோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த ஆண்டறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஈரோடைகள் பாயும் மாவட்டத்தில் அமைந்துள்ள பெருந்துறையின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெருந்துறை மேற்கு மாவட்டத்திலேயே அதிக மாணவர்களை கொண்டது. தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு வழிகளில் கல்வி கற்றுக் கொடுக்கும் 1 முதல் 8 வரை உள்ள 600 மாணவர்களை கொண்ட பள்ளி. பள்ளியின் தோற்றம் இத்தகைய சிறப்புமிக்க எங்கள் பள்ளி 1962 ஆண்டு 2 ஆசிரியர் பணியிடங்கள் கொண்ட துவக்கப்பள்ளியாக செயல்பட தொடங்கியது. மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களின் அங்கீகாரம் பெற்று 24/4/1970 முதல் சீரிய முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளிக்கு விலைமதிப்பில்லா நிலம் தந்து உதவிய பாலாஜி பவன் ஸ்தாபகர் திரு பலராம் நாயுடு அவர்களின் அரும்பெரும் முயற்சியால் 13/6/2000 ஆண்டு மதிப்புமிகு தொடக்க கல்வி இயக்குனர் அவர்களின் அங்கீகாரம் பெற்று 19/6/2000 முதல் நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வருகிறது. தற்போது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக ஆங்கில வழியிலும் அரசு கொண்டு வந்த உள்கட்டமைப்பிலும் செம்மையாக செயல்பட்டு வருகிறது. 1 முதல் 8 வகுப்பு வரை 600 மாணவ செல்வங்கள் இப்பள்ளியில் பயின்று வருகிறார்கள். மேலும் 1 பட்டதாரி தலைமை ஆசிரியர் பணியிடம், தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் என 2 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள், கணித பட்டதாரி ஆசிரியர் என 2 ஆசிரியர்கள், அறிவியல் சமூக அறிவியல் பாடத்திற்கு தலா 1 பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் மற்றும் 10 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், கணினி அறிவியல், ஓவியம், விளையாட்டு போன்ற 3 இடங்களுக்கு 3 பகுதி நேர ஆசிரியர் பணியிடங்களுடன் பள்ளி செம்மையாக செயல்பட்டு வருகிறது. நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்றால் முதலில் சூரியனைப் போல எரியுங்கள் என்றார் டாக்டர் அப்துல் கலாம். அதுபோல ஆசிரியர்களான நாங்கள் கல்வி பணியில் மட்டுமல்ல களப்பணியிலும் தீராது பணியாற்றி மாணவர்களை பள்ளியில் சேர்த்து மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதற்கு எங்கள் பள்ளிக்கு எங்கள் குடியிருப்பு பகுதியில் இருந்து மட்டுமில்லாமல் வெளியிலிருந்து வரும் 150 மாணவர்களே சான்று. பணியிடை பயிற்சிகள் தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற குரலுக்கு ஏற்ப தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை அரசு ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சிகளையும் டீச்சர் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் என்ற பணித்திறன் மேம்பாட்டு பயிற்சியையும் நடத்தி புதிதாக கற்றல் உத்திகளை ஆசிரியர்களுக்கு அளிப்பதில் பெருமுனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அரசு மாணவர்களுக்காக கொண்டு வந்த மாற்றங்கள் மற்றும் உதவி திட்டங்கள் கண்ணுடையர் என்பர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுடையர் கல்லாதவர் என்ற வள்ளுவர் கூறிய கல்வியின் சிறப்பை உணர்ந்த தமிழ்நாடு அரசின் பள்ளிக்கல்வித்துறை எந்த மாணவரும் கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது என அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாதந்தோறும் 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு மன்ற செயல்பாடுகள், இலக்கிய மன்றம், சிறார் திரைப்பட மன்றம், வானவில் மன்றம் என்ற செயல்பாடுகளை மாதந்தோறும் நடத்தி பரிசுகளையும் இலவச சுற்றுலாக்களையும் மாணவர்களுக்கு வழங்கி ஊக்குவிக்கிறது. நம் பள்ளி மாணவிகள் 2022-23 ஆண்டு மதுரையில் நடைபெற்ற கலை திருவிழாவில் மாநில அளவில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். 2023-24 ஆண்டு மாவட்ட அளவில் நமது பள்ளி 2 இடம் பிடித்து முன்னேறியுள்ளது. வருடந்தோறும் சக்தி வசாலா திருநிறுவனம் நடத்தும் சக்தி தேவி அறக்கட்டளை மாவட்ட அளவில் நடத்தும் விளையாட்டுப் போட்டிகளில் முதலிடம் பெற்று சிறப்பித்தது. ஆண்டுதோறும் பள்ளி ஆண்டு விழாக்களை நடத்தி மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் தமிழ்நாடு அரசு உற்சாகமூட்டி வருகிறது. மேலும் மாணவர்கள் இடைநிற்றலை தடுக்கும் பொருட்டு பாடநூல்கள், புத்தகப்பைகள், காலணிகள், காலூரிகள், புவியியல் வரைபடம், கிரையான்கள், வண்ண பென்சில்கள், கணித உபகரண சீருடைகள், கண்ணொளி திட்டம் மூலம் கண்ணாடிகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவ மாணவியருக்கு உதவித்தொகையை வழங்குகிறார்கள். அரசு பள்ளிக்கு வரும் மாணவர்கள் பசிப்பிணியுடன் வரக்கூடாது என்பதற்காக கனியுள்ளம் கொண்ட நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற சிறப்பான ஒரு திட்டத்தை தொடங்கி மாணவர்களுக்கு காலை உணவை வழங்கி வருகிறார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என்ற கூற்றுக்கிணங்க தினமும் முட்டையுடன் கூடிய சத்துணவு திட்டம்
சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மாணவர்கள் பயன்பெற்று வருகின்றனர். இல்லம் தேடி மாணவர்களுக்கு கல்வி கற்றுத்தருவதற்கு தன்னார்வர்களை கொண்டு இல்லம் தேடி கல்வி என்ற சிறப்பான ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி 3 மாதங்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் சுகாதாரத்துறை மூலம் மாணவ மாணவிகளுக்கு பருவத்திற்கு ஒருமுறை உரிய நல பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் பெருந்துறை காவல்துறையும் மாணவ மாணவிகளுக்கான விழிப்புணர்வு, சிறார்க்கான சட்டங்கள், மாணவிகளின் பாதுகாப்பு உரிமைகள், சமூகத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அரிய கருத்துக்களை வழங்கி மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். பெருந்துறை பேரூராட்சியின் சார்பில் மக்கும் குப்பைகள், மக்கா குப்பைகள், மின்னணு குப்பைகள் பற்றி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதை அகற்றும் விதத்தையும் செயல்முறையுடன் பள்ளிக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார்கள். மேலும் தமிழ்நாடு அரசு இஎம்ஐஎஸ் என்ற கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பை ஏற்படுத்தி மாறி வரும் காலத்திற்கு ஏற்ப அனைத்தையும் நவீனப்படுத்தி பதிவேடுகள் பராமரிப்பு என்ற பணிச்சுமையை ஆசிரியர்களுக்கு குறைத்துள்ளது. மாணவர்கள் ஆசிரியர் படைப்பாற்றலுடன் திறனை மேம்படுத்த கனவு ஆசிரியர் என்ற மாத மடலையும் தேன் சிட்டு புது ஊஞ்சல் வார இதழ்களையும் வெளியிட்டு ஆசிரியர்கள் சிறப்பாக செயல்பட்டால் கனவு ஆசிரியர் விருது, ஆசிரியர் மாணவர்கள் கருத்தறிய, ஆசிரியர் மாணவர்கள் மனசு பெட்டியுடன் கருத்து கேட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு மாணவர்களுக்கு நலத்திட்டம் மட்டுமில்லை பாடத்திட்டத்திலும் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. 1 முதல் 5 வகுப்புகளுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம், அரும்பு, மொட்டு, மலர் என்ற மாணவர்களின் நிலைக்கு ஏற்ப சிறப்பாக மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடத்தை போதித்து உள்ளார்கள். 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு படைப்பாற்றல் கல்வி என்ற புதுமையான திட்டத்தின் மூலம் பாடம் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. ஸ்மார்ட் வகுப்பறை மூலமும் கணினி ஆய்வகம் மூலமும் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதுடன் செய்து கற்றால்தான் மாணவர்களின் மனதில் நிற்கும் என்று மாணவர்களுக்கு அறிவியல் பரிசோதனைகளை செய்து காட்டியும் கணித உபகரண பெட்டிகள் மூலமும் பாடம் பயிற்றுவிக்கப்பட்டு வருகிறது. முறையான உச்சரிப்புகளுடன் கூடிய ஆங்கில பேச்சாற்றல் பயிற்சி, மதிய நேரத்தில் தமிழ் வாசிப்பு, கள பயணங்கள் மூலம் மாணவர்களை உற்சாகமூட்டி பாடம் கற்பித்து வருகிறோம். ஊக்கமூட்டும் உயர் அலுவலர்கள் அகல் விளக்காக இருந்தாலும் அதை தூண்டுவதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். அவ்வாறு ஆசிரியர்களாகிய எங்களை எப்பொழுதும் ஊக்கமூட்டும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள், மாவட்ட கல்வி அலுவலர் அவர்கள், வட்டார கல்வி அலுவலர் அவர்கள், வட்டார வளமைய மேற்பார்வையாளர், ஆசிரியர் பயிற்றுனர்கள், பள்ளி கல்வித்துறை அலுவலர்கள் என அனைவரும் எங்களை ஊக்கமூட்டி பள்ளி சார்ந்த கற்பித்தல் பணிகளில் தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகிறார்கள். கல்வி சுற்றுலா. மாணவர்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள அறிவை மட்டும் பெற்றால் போதாது என்று உலக அறிவையும் பெற வேண்டும் என்பதற்காக கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த வருடத்தில் மதுரையில் உள்ள கீழடிக்கு சென்று மாணவர்களுக்கு நம் முன்னோர் வாழ்ந்த நாகரிகம் பற்றி தெரிந்து கொள்ள வாய்ப்பு அளிக்கப்பட்டது. விழாக்கள், பள்ளியில் கொண்டாடப்படும் விழாக்களில் ஆண்டுதோறும் எங்கள் பள்ளியில் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, கல்வி வளர்ச்சி நாள், சுற்றுச்சூழல் தினம், குழந்தைகள் தின விழா போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடி மாணவர்களை மகிழ்வித்து வருகிறோம். தேசிய பசுமைப்படை மற்றும் இளம் செஞ்சிலுவை சங்கம் மாணவர்கள் எதிர்காலத்தில் தங்களது பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக சுற்றுச்சூழலை பாதுகாக்க பள்ளியில் தேசிய பசுமைப்படை திட்டம், சமூக சேவை செய்ய இளம் செஞ்சிலுவை சங்கம் போன்ற மன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. பெற்றோர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் பள்ளி பங்கேற்பு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், பள்ளி மேலாண்மை குழு, முன்னாள் மாணவர் சங்கம் ஆகிய 3 நமது பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு தங்கள் பங்களிப்பை உரிய முறையில் அளித்து வருகிறது. பள்ளி மேலாண்மை குழுவில் இயற்றப்படும் தீர்மானங்கள் உடனே அதற்குரிய பெற்றோர் செயலியில் பதிவேற்றம் செய்து அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உரிய முறையில் பள்ளிக்கு தேவையான அனைத்தையும் பெற்று பள்ளி முன்னேற வழிவகை செய்துள்ளது தமிழ்நாடு அரசு. அரசு மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் பள்ளிக்கான நிதி பங்களிப்பு. மாறி வரும் சூழலுக்கேற்ப நாமும் மாற வேண்டும் என்பதற்காக கற்பித்தல் பணிகளில் மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஊட்டும் பொருட்டு பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய
திரு ஜே கே என்கிற எஸ் ஜெயக்குமார் அவர்கள் 2021-2022 ஆண்டு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இப்பள்ளிக்கு 2,00,000 மதிப்பில் ஸ்மார்ட் வகுப்பறையை அமைத்து கொடுத்துள்ளார்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, ஈரோடு மாவட்டம், பெருந்துறை ஒன்றியம் ஒன்றிய நிதியிலிருந்து நமது பள்ளிக்கு உயர் தொடக்கநிலை மற்றும் தொடக்கநிலை வகுப்பு கட்டிடங்களுக்கு முறையே 120,000 மற்றும் 1,00,000 மதிப்பில் ஆக மொத்தம் 2,20,000 ரூபாய்க்கு பள்ளிக்கு வர்ணம் பூசி தந்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் மூலம் பெருந்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பெருந்துறை ஊராட்சி ஒன்றியத்தின் திட்டத்தின் கீழ் நம் பள்ளிக்கு 1,50,000 மதிப்புள்ள நிதியை ஒதுக்கீடு செய்து சுற்றுச்சுவரை பழுது நீக்கி சீரமைத்து கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் சுவரில் அழகிய வண்ணம் பூசி கண்கவர் ஓவியங்களை வரைந்து தந்துள்ளார்கள். நன்கொடை வழங்கிய நல்லுள்ளங்கள் மாதந்தோறும் பள்ளி மாணவர்களுக்கு வழிகாட்டி திட்டம் மூலம் பல் திறன் போட்டிகள் நடத்தி பரிசுகள் அன்பளிப்பு சக்தி தேவி அறக்கட்டளை சக்தி மசாலா மாமரத்து பாளையம் ஈரோடு. 2,00,000 மதிப்பிலான சீருடை அன்பளிப்பு திரு சதாசிவம் அவர்கள், திரு கே எஸ் அருண்குமார் அவர்கள், எஸ்ஆர்கே ரெடிமேட் பெருந்துறை. 2,00,000 மதிப்பில் கணினி அன்பளிப்பு மேரிகோ கம்பெனி சிப்கார்ட் பெருந்துறை. 2,00,000 மதிப்பில் லேப்டாப் அன்பளிப்பு கோடிங் மார்ட் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் கோவை. 60,000 மதிப்பில் தொலைக்காட்சி அன்பளிப்பு திருமதி பிஎஸ்கே பசரியா பேகம், திரு ராகுல் அராஃபத் சுமையா அவர்கள். 30,000 மதிப்பில் விளையாட்டு போட்டி பரிசுகள் வழங்கிய அன்பளிப்பு திரு எஸ் ஏ செந்தில்குமார், திரு ஏ சந்திரசேகரன் குடும்பத்தினர் முதலியார் வீதி பெருந்துறை. 15,000 மதிப்பில் சுதந்திர தின விழா மற்றும் குடியரசு தின விழா கேக் அன்பளிப்பு திரு கே சரவணன் அவர்கள், கிருஷ்ணா பிஸ்கட் பேக்கரி பெருந்துறை. ஆண்டுதோறும் சுதந்திர தின விழா இனிப்புகள் அன்பளிப்பு திரு கே கருணாகரன் அவர்கள், வெங்கடேஸ்வரா ஒர்க்ஷாப் பெருந்துறை. 15,000 மதிப்பில் தொலைக்காட்சி அன்பளிப்பு ஸ்ரீ குமரன் பர்னிச்சர்ஸ் பெருந்துறை. 10,000 மதிப்பில் கலை நிகழ்ச்சி பரிசுகள் வழங்கியவர் திரு எஸ் முத்துக்குமார் அவர்கள், அம்பாள் ஏஜென்சிஸ் மடத்துப்பாளையம். முதலிடம் பெறும் மாணவர்களுக்கு வெள்ளிப்பதக்கம் அன்பளிப்பு திரு விஜயகுமார் அவர்கள், கருடா டிராவல்ஸ் பெருந்துறை. இலக்கிய மன்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு புத்தக அன்பளிப்பு திரு பி எஸ் ரகுநாதன் பிஏ அவர்கள், சக்தி ஸ்டோர்ஸ் பெருந்துறை. காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு சர்க்கரை பொங்கல் அன்பளிப்பு திரு சண்முக சுந்தரம் மற்றும் ஆர் கே சென்னியப்பன் அவர்கள் பெருந்துறை. ஆண்டுதோறும் இலவச சீருடை அன்பளிப்பு திரு சி எஸ் சண்முகம் அவர்கள், புலிக்காரர் பெருந்துறை. பொங்கல் விழாவை முன்னிட்டு சர்க்கரை பொங்கல் அன்பளிப்பு திரு ரஞ்சித்குமார், அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தார். ஆண்டு விழா மேடை அலங்காரம் அன்பளிப்பு மாருதி டெக்கர்ஸ் அவர்கள் பெருந்துறை. 6, 7, 8 வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 3 மாணவர்களுக்கு பரிசுகள் அன்பளிப்பு திரு பி எம் ஆறுமுகம் அவர்கள், வளர்மதி இண்டஸ்ட்ரீஸ் பெருந்துறை. பாராட்டுச் சான்றிதழ் அன்பளிப்பு திரு டி சிவபிரகாஷ் அவர்கள், அருணா ஆப்செட் பெருந்துறை. 1, 2, 3 வகுப்பில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் அன்பளிப்பு பெருந்துறை மேக்கூர் பாலமரத்து வீட்டுக்காரர் ராமசாமி முதலியார் பாவாயி அவர்கள் நினைவாகவும், திரு பி கைத்தப்பன் அவர்கள் நினைவாகவும் வழங்குபவர் திருமதி சரஸ்வதி துரராஜ், முன்னாள் பேரூராட்சி தலைவர் அவர்கள். ஆண்டு விழா மலர் அன்பளிப்பு தங்கம் ஸ்டேஷனரிஸ் ஈரோடு ரோடு பெருந்துறை. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அன்பளிப்பு திரு சுபின் அவர்கள், எஸ் மீ மீடியாஸ் பெருந்துறை, முன்னாள் மாணவர். பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. பயனை கருதாதவர் செய்த உதவியின் நன்மையினை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலையும் விட அளவினால் மிகப்பெரியதாகும் என்கிறார் திருவள்ளுவர். அத்தகைய நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் எங்கள் பள்ளியின் கற்போர் கற்பிப்போர் சார்பாக எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கல்வியாண்டில் இணைந்த புரவலர்கள் திரு முருகேசன் சந்திரால் தமிழாசிரியை அவர்கள் பெருந்துறை. மலலை இசாலினி தந்தையார் பெயர் சண்முகப்பிரியன் பாரதி ஈரோடு. திருமதி தாரணி ரவிக்குமார் அவர்கள் திருப்பூர். திருமதி மணிமேகலை அவர்கள் சத்துணவு அமைப்பாளர். செல்வி ஜி கன்னிகா பிகாம் சிஏ அவர்கள் முன்னாள் மாணவி ராஜவீதி பெருந்துறை. செல்வன் எம் மிதுன் பிஎஸ்சி அவர்கள் முன்னாள் மாணவர் ராஜவீதி பெருந்துறை. ஏ கோமதி பிஎஸ்சி அவர்கள் முன்னாள் மாணவி ராஜவீதி பெருந்துறை. ஏ ராமகிருஷ்ணன் எம்சிஏ அவர்கள் முன்னாள் மாணவர் பாவடி வீதி பெருந்துறை. சி கார்த்திகேயன் பாவடி செந்து பெருந்துறை.
திருமதி எஸ் ஜெயசூர்யா அவர்கள், குமார் கேட்டரிங் கூட்டுறவு நகர் பெருந்துறை, திரு சேகர் என்கிற சிவசுப்பிரமணியன் முருகன் கூல்ட்ரிங்க்ஸ் பங்களா வீதி பெருந்துறை, திருமதி பி கார்த்திகா முருகேசன் அவர்கள் ஈரோடு, டாக்டர் திரு ரா சிபி சன் ஆஃப் ராஜேந்திரன் தாமரை ஆசிரியை பெருந்துறை மேற்கு, திரு சு பாஸ்கர் பாபு ஓவிய ஆசிரியர் பெருந்துறை மேற்கு, திருமதி வி தன்சவேணி ஆசிரியை பெருந்துறை மேற்கு. வறியவருக்கு வழங்குவது ஈகையாகும் என்ற வள்ளுவனின் வாக்கை மெய்ப்பித்த புரவலர்கள் அனைவருக்கும் நன்றி. மாணவர்களாகிய உங்கள் லட்சியம் எனும் கனவுகள் உங்களை தூங்கவிடாமல் செய்தால் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் போல் நீங்களும் வாழ்வில் சாதிக்கலாம் என்ற செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மெய்வருத்தம் பாரார், பசிநோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். ஒரு தொழிலை செய்து முடிக்க முன்னிற்போர் தமக்கு வரும் எவ்வகை இடையூறுகளையும் பொருட்படுத்தார் என்ற குமரகுருபரரின் வரிகளுக்கு ஏற்ப நாங்கள் பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது ஆண்டறிக்கையை நிறைவு செய்து சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வர்களே, மதிப்புக்குரிய ஆசிரிய பெருமக்களே, அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நான் அதிகமாக பேச விரும்பல. இந்த ஸ்கூலை பொறுத்தவரையிலும் இந்த பக்கம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு எல்லா பக்கமுமே இந்த ஸ்கூலை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிற இது உண்டு. அது மட்டும் இல்லாமல் நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் தான். இப்போ உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மேற்கு ஸ்கூலில் வந்து நடுநிலை பள்ளிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பிளாட்ஃபார்ம், அதாவது அடித்தளம், ஆசிரிய பெருமக்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், பொதுமக்கள் சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கிறது வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறது ஒரு வரம். அதனால் மாணவ செல்வங்கள் எல்லாமே இதை யூஸ் பண்ணி நல்ல நிலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளவங்களுக்கும் நன்றி. டு ஹானர் ஆர் சீஃப் கெஸ்ட் ஏபிஓ ரவிச்சந்திரன் அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பெருந்துறை மேற்கு பள்ளியினுடைய ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பல்லவி பரமேஸ்வரன் அண்ணா மற்றும் ஊர் பெரியவர்கள், மாணவ மாணவிகள், ஆசிரியர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று காலையில் தான் வந்து பார்க்கும்போது நாங்கள் கோவையில் வந்து நாங்கள் மிக அற்புதமான ஒரு மாநாடு நடைபெற்றது. சாதாரண மாநாடு அல்ல, கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒரு 30,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அது என்ன நிகழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னாங்க, பெற்றோரை கொண்டாடுவோம். ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், கோவை 4 மாவட்டங்களிலிருந்து பள்ளி புரவலர்கள், பள்ளிக்கு வந்துனா யார் சிறப்பு செய்தார்களோ அவர்களை கௌரவக்கூடிய ஒரு அருமையான விழாவானது இன்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழக அரசால் நடைபெற்றது. அத்தகைய சிறப்புமிக்க பள்ளி வந்து பார்க்கும்போதுனாங்க நம்முடைய பெருந்துறை மேற்கு பள்ளி. பெருந்துறை மேற்கு பள்ளிகள் தான் வந்துட்டு பார்க்கும்போனாங்க மிக அதிகபட்ச அளவில் வந்து பார்க்கும்போனாங்க புரவலர்கள் இருந்து பள்ளிக்கு வந்துனாங்க நிறைய திட்டங்கள் வந்துனாங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் கேட்டறிவேன். மிகச்சிறந்த பள்ளி, அற்புதமான பள்ளி, அரசு பள்ளி என்றால் வந்துனாங்க சாதாரண விஷயம் அல்ல. உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கிறது. இந்த பள்ளியில் நீங்கள் படித்து அருகாமையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நீங்கள் சேர்ந்தீர்கள் ஆனால் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய நிலையை உங்களுக்கு என்ன தெரியுங்க? தமிழகத்திலே மிக அற்புதமான பள்ளி, வேறு எந்த நிலையிலும் வந்து பார்க்கும்போது நாங்கள் முடியாது. ஸோ அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, எக்கச்சக்கமான போட்டிகள், கலாச்சாரங்கள், கலை திருவிழாக்கள் பார்க்கும்போனா வானவில் மன்றம், எண்ணும் எழுத்தும், இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற எண்ணற்ற திட்டங்கள், அது அரசு என்ன தான் நினச்சிக்கணும் தெரியலைங்க. இந்த பள்ளிக்கு வந்து பார்க்கும்போனாங்க, பள்ளி மாணவர்களுக்கு வந்து பார்க்கும்போனாங்க அத்தனை விஷயங்களையும் எடுத்து செல்ல வேண்டும் என்று மிக ஆர்வமாக இருக்கிறது. அதை நாம் வந்து நாங்கள் நல்லா வந்து நாங்கள் பயன்படுத்திக்கணும். ஒரு காலத்தில் வந்து பார்க்கும்போது நாங்கள் அரசு பள்ளியில் தான் நாங்கள் பள்ளிப்பருவம் சொன்னால் எல்லோரும் வந்து பார்க்கும்போது அரசியல் அரசு பள்ளியில் படித்தது தான் வந்து நாங்கள் உயர் நிலைக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்தளவுக்கு செஞ்சிட்ருக்குறோம். இடையில் கொஞ்ச நாள் வந்து பார்க்கும்போனா மெட்ரிக் ஸ்கூல்லாம் வந்து பார்க்கும்போது நாங்கள் வந்தது, இப்போ சிபிஎஸ்சி முகம் இருக்குதுங்க. இருந்த போதிலும் வந்து பார்க்கும்போது நாங்கள்
அரசு பள்ளியில் படித்தால் கண்டிப்பாக உயர முடியும் என்பதற்கு வந்து பார்க்கணுங்க, மிக அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்க்கணும்னா ஈரோட்டில் இன்னொரு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு பார்த்தீங்கன்னாங்க, நம்முடைய ஊருக்கு அருகாமையில் வந்து பார்க்கும்போது நாங்கள் பழனிசாமி கவுண்டர் காலேஜில் வந்து பார்க்கணுன்னாங்க அரசு மாதிரி பள்ளி, அதாவது நாங்கள் மாதிரி பள்ளிகள் நிறையா இருக்குது, அதில் எலைட் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து பார்க்கும்போனாங்க நிறுவப்பட்டுள்ளது. அதில் வந்து பார்க்கும்போனா எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருடம் மட்டுங்க கிட்டத்தட்ட 26 பேர் வந்து பார்க்கும்போனாங்க அண்ணா பொறியியல் கல்லூரிக்கும் ஐஐடிக்கும் வந்து பார்க்கும்போனாங்க போயிருக்கா, 2 பேர் மெடிசன் போயிருக்கானுங்க. இந்த வருடம் வந்து நாங்கள் அங்கே 80 பேர் படிக்கிறாங்க, 80 பேரில் கிட்டத்தட்ட 80 பேரும் வந்து பார்க்கும்போது நாங்கள் மிகச்சிறந்த கல்லூரியில் வந்து நாங்கள் சேர்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் படிக்கும்போதும் 8ஆம் வகுப்பிலும் 9ஆம் வகுப்பிலும் அப்போ இங்கே இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னாங்க 10, 11, 12 அப்படி தான் எடுத்துக்குதுங்க. அடுத்த ஆண்டு வந்து பார்க்கும்போனாங்க அதே அரசு எலைட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னாங்க 9ஆம் வகுப்பும் வந்து நாங்கள் எடுக்க இருக்கிறார்கள். நீங்கள் 8ஆம் வகுப்பில் வந்து பார்க்கும்போனாங்க மிகச்சிறந்த பங்களிப்பை எடுப்பீர்கள். ஆனால் கண்டிப்பாக எலைட் ஸ்கூலுக்கு போனோன்னா எல்லா வாய்ப்பு எல்லா செலவுமே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 4 வருடங்களுக்கு வந்து நாங்கள் உண்டு உறைவிடை பள்ளி மாற ஏ கிளாஸ் சாப்பாடோடங்க அத்தனை வசதி உங்களுக்கு வந்துன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்க்கும்போதுனா வேறு மாவட்டங்களுக்கு இல்லை, நம்முடைய ஈரோடு மாவட்டத்துக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்து கூறி இந்த ஆண்டு விழாவானது மிக சிறப்பாக நடைபெற வேண்டும், இந்த பள்ளியானது மேன்மேலும் வந்து பார்க்கும்போனா பல பெருமைகளை பெற வேண்டும் என்று கூறி வாழ்த்தையினுடைய வாழ்த்துரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நல் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சார். ஆர் கெஸ்ட் அடுத்து திரு பாஸ்கர் அவர்களுக்கு சென்னியப்பன் அவர்கள் பொன்னடைவத்து கௌரவிப்பார்கள். ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் சென்னியப்பன் சார் டு ஹானர் மிஸ்டர் பாஸ்கரன். திரு பிஎஸ்பி லோகநாதன் அவர்களுக்கு கவுன்சிலர் காமராஜ் அவர்கள் பொன்னடைவத்து கௌரவிப்பார்கள். ஐ ரெக்வஸ்ட் கவுன்சிலர் டு ஹானர் ஆர் சீஃப் கெஸ்ட். திரு பிஎஸ்கே முத்து அவர்களுக்கு சுகுணம் ஆசிரியர் அவர்கள் பொன்னடைவத்து கௌரவிப்பார்கள். ஐ ரெக்வஸ்ட் ஆர் ஃபேக்கல்டி மிஸ்டர் சுகுமணம் சார் டு ஹானர் மிஸ்டர் பிஎஸ்கே முத்து சார். திரு கருடா விஜயகுமார் அவர்களுக்கு சென்னியப்பன் அவர்கள் பொன்னடைவத்து கௌரவிப்பார்கள். ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் சென்னியப்பன் சார் டு ஹானர் ஆர் சீஃப் கெஸ்ட். ஆனந்தி அவர்களுக்கு பஸ்ரியா பேகம் அவர்கள் பொன்னடைவத்து கௌரவிப்பார்கள். ஐ ரெக்வஸ்ட் ஆர் கவுன்சிலர் மிஸ்ஸஸ் பஸ்ரியா பேகம் மேடம் டு ஹானர் ஆர் கெஸ் ஆனந்தி. திரு கங்கா நாஸ்ரி அவர்களுக்கு பூபதி ஆஸ்ரி அவர்கள் பொன்னடைவத்து கௌரவிப்பார்கள். ஐ ரெக்வஸ்ட் ஆர் ஃபேக்கல்டி பூபதி சார் டு ஹானர் கெஸ்ட் ஆஃப் கங்காதரன். பிஎஸ்கே நசீர் அவர்களுக்கு காமராஜ் அவர்கள் பொன்னடைவத்து கௌரவிப்பார்கள். ஐ ரெக்வஸ்ட் மிஸ்டர் காமராஜன் சார் டு ஹானர் ஆர் கெஸ்ட் மிஸ்டர் நசீர். கோல்டன் பென்சில் சபீர் அவர்களுக்கு முருகேஷ் சாஸ்திரி அவர்கள் பொன்னடைவத்து கௌரவிப்பார்கள். இன்றைய இலக்கிய மன்ற நிறைவிழா முடிஞ்சு இப்பொழுது ஆண்டு விழாவினுடைய துவக்கமாக நமது சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற கொண்டிருக்கின்றார்கள். அன்பு குழந்தைகளே, அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சிறப்பித்துக் கொடுக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து நீங்கள் அவளோடு எதிர்பார்த்திருக்கின்ற கலை நிகழ்ச்சிகள் இங்கே சிறப்பாக அரங்கேற இருக்கின்றது. அந்த அரங்கேற்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்துணை மாணவ மாணவிகளுக்கும் அதனை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. சிலர் கல்வியிலே தங்களை மேன்மைப்படுத்துவார்கள், சிலர் விளையாட்டு துறையிலே மேன்மை அடைவார்கள், சிலர் கலைத்துறையிலே மேன்மை அடைவார்கள். அந்த அடிப்படையிலே நீங்கள் பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர் பெருமக்கள் அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அந்த வழியிலே அவர்கள் அழைத்து சென்றால் நிச்சயமாக அந்த துறையிலே அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையை பெறக்கூடிய சக்தியை அடைவார்கள்.
1986 நான் சீனாவிற்கு பயணம் செய்கின்ற பொழுது அங்கே ஒரு ஆரம்ப பள்ளிக்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். அங்கே வகுப்பாசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருந்த பொழுது குழந்தைகள்லாம் பின்னாடி கையை கட்டிட்டு அந்த பாடத்தை கவனித்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடம் கேட்டேன், ஏன் கையை பின்னால் கட்டிக்கொண்டு பாடத்தை கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று. அப்பொழுது அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், குழந்தைகள் என்றால் சில கூர்முகளை செய்யும், கையை ஒரே இடத்தில் வைத்திருக்காது, பக்கத்தில் இருக்கின்ற மாணவனை விளையாடுவார்கள், கவனம் திசை திரும்பும், அதனால் கைகளை பின்னால் கட்டி கொண்டால் அவர்கள் முழு கவனம் ஆசிரியர் பக்கம் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அதே போக இன்னொரு இடத்துல போகிறப்போ, இன்னொரு பள்ளிக்கு போகிறப்போ It's our immense pleasure in welcoming our chief guest, Mr. S. Jayakumar, MLA of Perundurai. இன்னொரு குழந்தைகள் பள்ளியில் நிறைய விளையாட்டு பொருட்களை வைத்திருந்தார்கள். அதெல்லாம் எதற்கு என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார்கள், குழந்தைகளை விட்டுருவாங்களாமா, எந்த குழந்தைக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அந்த பொம்மையோ அல்லது விளையாட்டு பொருளையோ எடுக்குமாமா, அந்த துறையிலே அவர்களை முன்னிலைப்படுத்துவார்களாம், அதுதான் சிறந்த வழி என்று எனக்கு தெரிகின்றது. ஆகவே பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஒரு குழந்தையினுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அவர்கள் எதில் ஆர்வம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த துறையிலே அவர்களை ஈடுபடுத்தினால் நிச்சயமாக அவர்கள் அந்த துறையிலே சிறந்து விளங்குவார்கள். ஆக பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் குழந்தையும் நல்லவனாக ஒரு கல்விக்கூடத்தை சிறந்ததாக மாற்ற முடியும் அந்த ஆற்றல் இந்த மூவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொண்டு வருங்காலத்திலே தனியார் பள்ளிக்கு நிகராக அரசு பள்ளிகளும் மேன்மை அடைய வேண்டும் என்ற சீரிய நோக்கிலேதான் இங்கே வந்திருக்கின்ற நமது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட நாங்கள்லாம் பல்வேறு பணிகளை என்னை பொறுத்தவரைக்கும் ஆலயத்துக்கு செய்வதை விட இதுபோல் கல்விக்கூடத்துக்கு செய்வதை நான் அதிகமாக விரும்புவேன். அந்த அடிப்படையிலே நாங்கள்லாம் அதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. நம் பள்ளியின் 50 விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே கே என்கிற ஜெயக்குமார் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். மற்றும் அவரோடு இணைந்து வந்திருக்கும் விபி கல்யாண் சுந்தரம் மற்றும் அனைவரையும், அனைத்து ஜெகதீஷ் ஐயா அவர்களையும் மற்றும் அவரோடு இணைந்து வந்திருக்கிற ஆன்றோர் சான்றோர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம். அடுத்து எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ ரொம்ப பிஸியான நேரத்துலையுமே இன்றைக்கி முகூர்த்த நாள் நிறைய நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்கள் பள்ளிக்கு வருவேன், வராமல் போக மாட்டேன் என்று ஓடோடி வந்திருக்கும் எங்கள் பெருந்துறையின் குல விளக்கு ஜே கே என்கிற ஜே கே ஐயா அவர்களை விழா பேருரை நிகழ்த்த அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தென்பொதிகை சாரலிலே தவழ்ந்து வந்து தென்பாண்டி நாட்டினிலே சங்கம் கண்ட தமிழுக்கு முதல் வணக்கம். இலக்கிய மன்ற நிறைவிழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் நமது தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது தலைவர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களே, வரவேற்புரை நல்ந்த ரவிச்சந்திரன் சார் அவர்களே, மற்றும் விழா பேருரை சொல்ல வந்திருக்கும் ஜெயக்குமார் சார் அவர்களே, சாந்தி ஜெயராஜ் அவர்களே, உமே மகேஸ்வரன் அவர்களே, காமராஜ் அவர்களே, சித்திக் அவர்களே, நிஸ்ரா பேகம் அவர்களே, மற்றும் வையாபுரி அண்ணா அவர்களே, பல்லவி பரம்சோம் அண்ணா அவர்களே, கருடா அவர்களே, கருடா விஜயகுமார் அவர்களே, பிஎஸ்கே சேக் தாவூத் அவர்களே, பிஎஸ்கே நசீர் அவர்களே, இவ்விழாவிற்கு வந்து சிறப்புற அமைந்து இருக்கும் உங்களுக்கு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பள்ளியில் பார்த்தீங்கன்னா நமது ஆசிரியர்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நம்ம மாணவர்களுக்கு அதிக அளவில் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களது பள்ளி மேலாண்மை குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மாணவர்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயற்கையிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்றால், பூக்களிடமிருந்து தினமும் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள், வண்டிகளிடமிருந்து இனிதாக பாடிட கற்றுக்கொள்ளுங்கள், மரத்தின் வளைந்த கிளையிடமிருந்து தலைவணங்க கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் எதிர்கால இந்தியாவை உருவாக்க வேண்டியவர்கள் குழந்தைகளாகிய நீங்கள். அன்பையும் ஒழுக்கத்தையும்
வாழ்க்கையின் அடிப்படையாக கொண்டு வளர வேண்டும். பெரியவர்களையும் சமுதாயத்தையும் பாரத பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் கண் போல் காத்து வாழ வேண்டும். கல்வியிலே, கேள்வியிலே, அறிவினிலே, அறத்தினிலே, வீரத்திலே, கம்பீரத்திலே நனிசிறந்தராக விளங்க வேண்டும். மதவெறியும் இனவெறியும் இல்லாத ஒரு இனிமையான பாரதத்தை உருவாக்க வேண்டும். வன்முறைகளையும் மரக்கத்தனங்களையும் முறியடித்து மனிதநேயத்தை வளர்ப்போம். மகத்தான, மதசார்பற்ற, அமைதியான ஒரு அற்புதமான தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, நல்வணக்கம். பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிறந்த மாலை வேளையில் இனிதாக நம்மளுடைய இல்லை உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஐம்பெரும் விழா, இலக்கியமன்ற நிறைவு விழா, பள்ளி ஆண்டு விழா, விளையாட்டு விழா, புதிய புரவலர்கள் பாராட்டு விழா, புதுப்பிக்கப்பட்ட சுற்றுச்சுவர் திறப்பு விழா போன்ற ஐம்பெரும் விழா ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பள்ளியினுடைய தலைவர், பெற்றோராசிரியர் கழகம், எங்களுடைய பெருந்துறையினுடைய ஒரு பொக்கிசம்னு சொல்லணும் அண்ணனை, ஒரு சிறந்த எங்களுக்கெல்லாம் ஒரு பல்வேறு வகையில் ஊன்றுகோலாக நாங்களிடம் எங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுன்னே எங்களுக்கு இந்த நேரத்தில் தெரியல. அவ்வளவு இந்த பகுதிக்கும் நம் பெருந்துறைக்கும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை, எங்களை போன்ற அரசியலெல்லாம் நாங்கள்லாம் அவரை பார்த்து வளர்ந்தவர்கள், இன்று இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பிஎஸ்கே பாட்ஷா அவர்களை இந்த நேரத்தில் அவர்களுக்கும் மற்றும் வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற பள்ளியினுடைய ஆசிரியர் இஎம் இந்துமதி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற இந்த வார்டு கவுன்சிலர் திருமதி மசூதா பேகம், பஸ்ரிகா பேகம் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கவுன்சிலர்கள் எஸ் காமராஜ் அவர்களுக்கும், எம் சித்திக் அலி அவர்களுக்கும், எம் நிஸ்ரா பேகம் அவர்களுக்கும், எஸ்எம்சி தலைவர், ஆண்டறிக்கை வாசித்து அமர்ந்திருக்கின்ற முருகேசன் அவர்கள் பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கும், மாவட்ட கல்வி அலுவலர் சுகுமார் அவர்களுக்கும், மாவட்ட திட்ட அலுவலர் எஸ் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கல்வி ஊக்குவிப்பு பரிசு வழங்கி வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வட்டார கல்வி அலுவலர் தனபாக்கியம் அவர்களுக்கும், மணிமேகலை அவர்களுக்கும் மற்றும் எப்சிமா சைலா மேற்பார்வையாளர் பொறுப்பு வட்டார வள மையம் அவர்களுக்கும், ஜெகதீஸ்வரி ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னால் சிறந்த பேசி அமர்ந்திருக்கின்ற பெருந்துறையினுடைய முன்னாள் பேரூராட்சி தலைவர், பெருந்துறை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய பள்ளி வளர்ச்சிக்குழு செயலாளர் அண்ணன் பல்லவி பரமசிவம் அண்ணன் அவர்களுக்கும், பெருந்துறையினுடைய பள்ளி வளர்ச்சியினுடைய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைவர் பிபி கல்யாண் சுந்தரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அத்தனை சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும், அத்தனை பேரையும் சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய இது ஒரு ஆண்டு விழா, உங்களுடைய அத்தனை பயனை சொல்ல வேண்டும் என்றிருந்தாலும் இந்த நேரத்தில் கால நேரம் கருதி அதற்கு மேலாக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், இருபால் ஆசிரிய பெருமக்கள், பள்ளியினுடைய குழந்தை செல்வங்கள் மற்றும் குழந்தையினுடைய பெற்றோர்கள், தாய் தந்தைகள், உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சி, இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பள்ளியினுடைய தலைமையாசிரியர் அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது நாங்கள் இந்த 3 வருடமாக நடத்த முடியல, இதனை நடத்த இயலவில்லை, கொரோனா காலமாக இருந்ததின் காரணமாகவும் பல்வேறு இன்று சிறப்பாக நான் ஆச்சரியப்படுகின்ற அளவில்
நம்ம அரசு பள்ளியா அல்லது தனியார் பள்ளியா என்ற அளவுக்கு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஆண்டு விழா. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பகுதி மக்கள் உங்களுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பாக இருக்கின்றார்கள் என்பது எனக்கு கண்கூட தெரிகின்றது. இந்த பள்ளி ஆண்டு விழா என்பது நான் வந்ததே தலைமை ஆசிரியரிடம் இந்த பள்ளியில் எத்தனை மாணவர்கள் படிக்கிறார் என்று கேட்டேன். 600 மாணவர்கள் தொடர்ந்து 20 காலமாக படித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. நான் 3 சட்டமன்ற உறுப்பினராக 3 முடிவு பெற்று 4 தொடர்கின்ற இந்த சூழ்நிலையில் நான் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் மேடையில் இருக்கின்ற சான்றோர்களுக்கும் என நெஞ்சார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் மத்தியில் நான் கலந்து கொள்வதில், ஏனென்று சொன்னால் ஆரம்ப பள்ளி 1 முதல் 8 வரை சிறப்பாக நம் பெருந்துறையூர் ஒரு பள்ளி சிறந்த பள்ளியாக இருக்கிறது என்று சொல்லால் நமது நடுநிலைப் பள்ளியைத்தான் சொல்ல வேண்டும். மேற்கு பெருந்துறையினுடைய மேற்கு பள்ளி என்பது இவ்வளவு தூரம் சிறப்பாக ஒரு ஆண்டு விழா நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எப்படியெல்லாம் நாம் பார்த்து நடத்த வேண்டும் என்று அருமையாக ஆசிரிய பெருமக்களும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்தவர்களும் பள்ளி மேலாண்மை குழுவை சார்ந்தவர்களும் இருக்கின்ற மேடையில் இருக்கின்ற சான்றோர்களும் உங்களுக்காக உங்களை எல்லாம் அன்போடு நாம் என்ன செய்ய போகின்றோம், இந்த பள்ளியினுடைய குழந்தை செல்வங்களை நாம் கண்கூடாக நம் கலை நிகழ்ச்சிகளை நடத்தியோ அல்லது நம்மளுடைய பகுதியில் இருக்கின்ற எவ்வளவு அழகாக ஒரு சீருடை அமைத்து நாம் இதை விட சந்தோஷம் வேற எங்காச்சும் பார்க்க முடியுமா? நாம் இந்த பள்ளியில் இருக்கின்ற நம்ம குழந்தைகளை நம்ம ஸ்கூலுக்கு வர வச்சு இவ்வளோ ஒரு சந்தோஷமாக கலை நிகழ்ச்சி விளையாட்டு போட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளை இன்று நடத்தியிருக்கின்றார்கள். ஐம்பெரும் விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் அனைவரும் இந்த பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்களுக்கும் பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் மேலாண்மை குழுவை சார்ந்தவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுபோல் தான் தொடர்ந்து வருட வருடம் நீங்கள் சிறப்பாக இந்த சேவையை இந்த குழந்தை செல்வங்களுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். உங்களால் முடிந்தளவு நான் எந்த பள்ளிக்கு சென்றாலும் தாங்களால் முடிந்தளவு இந்த பெற்றோர்களும் தாய்மார்களும் மேடையில் இருக்கின்ற சான்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளை விடுவிப்பேன். நீங்கள் ஏதாவது நம் குழந்தைகளுக்கு, நாம் இந்த படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நாம் உதவியாக இருக்க வேண்டும். தொடர்ந்து வருட வருடம் ஏதாவது ஒரு 10 குழந்தைகளுக்கு நான் நோட்புக் வாங்கி தர்றோம், ஒரு 10 பென்சில் வாங்கி தர்றோம், 10 பேனா வாங்கி தர்றோம், 10 சீருடை வாங்கி தர்றோம், அது மாதிரி ஏதாவது ஒரு வைராக்கியம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இந்த ஆண்டு விழாவில் ஐம்பெரும் விழா ஆண்டு விழாவில் நாம் ஒரு வைராக்கியத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு குழந்தைக்கு இங்கே இருக்கின்ற ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், உங்கள் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுக்குத்தான் தெரியும் எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ இடர்பாடுகளுக்கிடையே பள்ளிக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் சூழ்நிலையை நீங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு எங்களிடம் நீங்கள் அந்த மாணவர்கள் ஒரு குறைஞ்சபட்சம் இந்த 600 படிக்கிறாங்கன்னா வருஷம் 100 மாணவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுங்கள், அவங்களுக்கு ஏதாவது நாங்கள் உதவிகள் நாங்கள் செய்ய தயாராக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த அடித்தட்டு நம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை நாம் ஏதாவது ஒரு வகையில் ஊக்கப்படுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எத்தனையோ தனியார் பள்ளி இருக்குது, நம் பெருந்துறை சுற்றியும் பார்த்தீங்கன்னா தனியார் கல்லூரி அதிகமாக இருக்கின்றது, தனியார் பள்ளி அதிகமாக இருக்கின்றது. இருந்தாலும் 600 குழந்தைகளை இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கின்றார்கள் என்றால் நாம் எல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். ஏன்னா கடுமையான இடர்பாடுகள், நான் வந்தோடனே சொன்னாங்க இப்போ இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஒரு எனக்கு கொண்டாந்து ஒரு மனு ஒன்று கொடுத்தாங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம தலைமை ஆசிரியர் இடம் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, ஒரு விளையாட்டு மைதானம் எங்களால் உருவாக்க முடியல, விளையாட்டு மைதானம் இல்லை, கொஞ்சம் இட வசதி கம்மியாக இருக்குது, நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு கட்டட வசதி கம்மியாக இருக்குது, இப்படி 2-3 விஷயங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் தொடர்ந்து நம்ம அரசிடம் வலியுறுத்தி நம்மளோட அடுக்கு ஒரு இதே இடத்தில் ஏதாவது ஒரு அடுக்கு ஒரு 5 மாடியோ அல்லது 6 மாடியோ வரக்கூடிய காலத்தில் உறுதியாக இந்த ஆண்டு விழா ஒரு நம்ம மேடையில் நாம் இருக்கின்ற அத்தனை பேர்த்தின் சார்பாக நாங்கள்லாம் மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி விரைவாக ஒரு அடுக்குமாடி கட்டிடம் வாங்கி கொடுத்து இந்த குறைகளை மாணவர்கள் படிப்பதற்கு உறுதுணையாக நான் இருப்பேன் இந்த நேரத்தில் உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த பள்ளியில் ஸ்மார்ட் வகுப்பறை நான் சென்ற ஆண்டு வழங்கி இருக்கின்றேன். தொடர்ந்து பெருந்துறை பகுதி முழுவதும் 150 ஆரம்ப பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் வகுப்பறை நான் கொடுத்திருக்கின்றேன். ஒரு 3 கோடி ரூபாய் அளவில் ஸ்மார்ட் வகுப்பறை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் மூலமாக வழங்கி இருக்கின்றேன். ஏன்னா அடித்தட்டு குழந்தைகள் அருமையாக நன்றாக படிக்க வேண்டும் என்று தனியார் பள்ளிக்கு இணையாக இருக்க வேண்டும் என்று
நான் ஸ்மார்ட் வகுப்பறை நமது பள்ளிக்கு வழங்கியிருக்கின்றேன். நான் வந்ததையும் கேட்டாங்க, 600 குழந்தைங்க இருக்கிறாங்க, 10,000 சொல்லியிருக்கிறாங்க. வரக்கூடிய 2 ஆண்டுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் மூலமாக ஒரு 5 ஸ்மார்ட் வகுப்பறை வழங்குவதாக இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நம்ம மாணவர்கள் சிறப்பாக படிக்க வேண்டும். இன்னைக்கு எடுக்கிற கிளாஸை வந்து 1 மாதம் கழித்து ரிவ்யூ எடுத்து பார்க்கலாம். அந்த ஸ்மார்ட் வகுப்பறை மூலமாக ஸ்மார்ட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் 3 மாதம் கழித்து ரிவ்யூ பண்ணி பார்க்க முடியும். அந்தளவுக்கு இன்றைக்கி டிஜிட்டல் உலகத்தில் எத்தனையோ கணினி அந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்மார்ட் வகுப்பறை ஸ்மார்ட் கிளாஸ் வந்து சிறப்பாக இந்த பள்ளிக்கு வழங்கியிருக்கின்றோம். இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் 2, 3, 5 ஸ்மார்ட் வகுப்பறை வழங்குவதற்கு உறுதியாக இந்த நேரத்தில் உத்தரவாதத்தோடு தொடர்ந்து நீங்கள் எல்லாம் சிறப்பாக நன்றாக படித்து நீங்கள்லாம் நினச்சிருக்கலாம் நம்ம குழந்தைகள்லாம் இப்படியெல்லாம் ஆச்சரியமாக நம்மளாம் தாய் தந்தையெல்லாம் வந்து நம்ம பார்க்க வச்சு அழகாக இன்னைக்கு கலைநயத்தோட எவ்வளவு வடிவமைப்போடு இந்த ஆசிரியர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்னைக்கு நிகழ்ச்சி சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாங்க. நாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது நீங்கள்லாம் எங்களுடைய பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கும் மேலாண்மை குழுவுக்கும் அதற்கும் மேலாக உங்களை எல்லாம் படிக்க வைக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் தலைமை ஆசிரியருக்கு நீங்களாம் நன்றி சொல்லிட்டு போகணும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இப்படியெல்லாம் நம்மளை உட்கார வச்சு இவ்வளோ அழகாக நான் பாரு இன்றைக்கி ஸ்டேஜெல்லாம் போட்டு எவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. நாம் அவளுக்கு என்ன நன்றி கடன் என்ன செய்ய போகிறோம், வாழ்த்து மட்டும் சொல்லணும். அன்பான வாழ்த்து இந்த பள்ளிக்கு இன்னும் மென்மேலும். ஏன்னா ஆசிரியர்கள் தான் நம்மளை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. ஆரம்ப கல்வி என்பது ஒரே செல்வம். நம் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் கூட வர்றது ஒரே செல்வம், கல்வி செல்வம் மட்டும்தான். அந்த செல்வத்தை வழங்குகின்ற நம் ஆசிரிய பெருமக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றியை செலுத்த வேண்டும். இத்தனை பேர் குழும்பி இருக்கின்றோம், நாம் போகும்போது கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு நன்றியை சொல்ல வேண்டும். இது அன்பான வேண்டுகோளை இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் பெற்றோர்கள் தொடர்ந்து வருடம் இந்த பள்ளிக்கு எந்த அளவுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டுமோ செய்து கொடுத்து மென்மேலும் இந்த பள்ளி பெருந்துறையில் மட்டுமல்ல ஈரோடு மட்டுமல்ல தமிழக அளவில் ஒரு பெருமைப்படுகின்ற விதமாக நீங்கள் எல்லாம் நன்றாக இந்த பள்ளிக்கு உதவி செய்ய வேண்டும். வரக்கூடிய காலத்தில் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மென்மேலும் உயர்ந்து பெருந்துறை பகுதி மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே ஒரு படிக்கின்ற மாணவர்கள் பெரிய அளவில் நன்றாக படித்து ஒரு பெருமைப்படுத்தும் விதமாக நீங்கள் எல்லாம் ஆக்கப்பூர்வமாக இந்த பள்ளிக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். It's a great pleasure to have you here, sir. Thank you. ஈரோடு மாவட்டத்திலேயே மிக அதிக மாணவர்களை கொண்ட நம் பள்ளிக்கு எல்லாம் என்னென்ன வேணும் தேவைப்பட்டியல் நாங்கள் தயார் செய்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் பலமுறை முயற்சித்தோம் அவரை வந்து நம் பள்ளி கூட்டிகிட்டு வந்து நம்முடைய பள்ளியுடைய செயல்பாடுகள்லாம் காமிக்கணும்னு, அதுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு. இந்த முறை அதுக்காக நான் பெற்றோர் ஆசிரியர் கழகம் இதற்கு உதவி புரிந்த நமது ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து புதிதாக நம்ம புரவலர் அப்படின்னா ஒரு 1,000 ரூபா டெபாசிட் நீங்கள் கொடுக்குறத அப்படியே நாங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டை போட்டுருவோம். அதனுடைய வட்டி மட்டும் எடுத்து பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் தீர்மானம் போட்டு நாங்கள் செலவு செய்வோம். இது ஏற்கனவே பார்த்தா நம்ம ஒரு 700 புரவலர்களை நாம் சேர்த்திருக்கிறோம். இது தமிழகத்திலேயே மிக அதிக புரவலர்களை கொண்ட நம் பள்ளி. இப்போ தமிழ்நாட்டிலேயே இது மாதிரி 6 புரவலர்களை சேர்த்தலை. கிழக்கு பள்ளி நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறாங்க, அவங்களும் நம்மளோட போட்டி போட்டுருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நாம் ஓடிட்டுருக்கிறோம். ஸோ அதனால் இந்த வருஷம் அவங்களுக்கெல்லாம் புதுசாக சேர்ந்த புரவலர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய கையால் பொன்னாடை போத்திடலாம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த சமயத்தில் நான் கூப்பிட்றோம். முருகேசன் சந்திரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பொன்னாடை திரு ஜெயக்குமார் ஐயா அவர்களை பொன்னாடை ஒத்து கௌரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முருகேசன் சந்திரா, தமிழாசிரியை. ஐ ரிக்வஸ்ட் ஆர் தமிழ் ஃபேக்கல்டி முருகேசன் சந்திரா மேடம் டு ஹானர் ஆர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஜெயக்குமார் எம்எல்ஏ. அடுத்து மணிமேகலை அவர்கள், சத்துணவு அமைப்பாளர். அடுத்து செல்வி ஜி கன்னிகா, ஜி கன்னிகா அவர்கள். செல்வன் எம் மிதுன், முன்னாள் மாணவர். ஏ கோமதி, பிஎஸ்சி முன்னாள் மாணவி. ராமகிருஷ்ணன், எம்சிஏ முன்னாள் மாணவர். சி கார்த்திகேயன், பாவடி சந்து. திருமதி தன்சவேணி. சேகர் என்கிற சிவசுப்பிரமணியன். திரு பி கார்த்திகா முருகேசன், கார்த்திகா. திரு பாபு பாஸ்கர் அவர்கள்.
தன்சுபேணி, திரு பாபு பாஸ்கர், இப்போ ஏற்கனவே இதை பற்றி நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. யாராவது விருப்பப்பட்டால் நாம் அந்த விழா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்கள் பேர்லேயே டெபாசிட் பண்ணிடுவோம். அது காலங்காலமாக இருக்கிற செலவெல்லாம் செய்ய மாட்டோம். நீங்கள் ஒரு டைம் போட்டிங்கன்னா அது ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டுருவோம், அதில் வர வட்டி மட்டும் எடுத்து நாங்கள் செய்வோம். இது நான் மேலே வரும்போதே சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம பள்ளி வந்து தமிழ்நாடு அளவில் ஒரு புரவலருங்கிறது 1000 ரூபா செலுத்தி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 700 புரவலரை கொண்ட நம்ம மேற்கு பள்ளி ஒரு சிறந்த பள்ளியாக இதை ஏன் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சொல்கிறாருன்னு நினச்சிங்கன்னா, நம்ம இது மாதிரி தொடர்ந்து நம்ம 1000 பேர் நீங்கள் 1000 புரவலர்களை வரக்கூடிய காலத்தில் இந்த வருடம் 300 புரவலர்கள் சேர்த்துனீங்கன்னா 1000 பேர் ஆச்சு. எனக்கு 700 பேர் இருக்கிறாங்க, 700 பேர் இருக்கிறாங்க. நம்மளுடைய கடுமையான இந்த பகுதி மக்களோட அன்பான வேண்டுகோள், நம்ம பள்ளிக்கு எதை செய்கிறோமோ இந்த புண்ணியத்தை செய்யணும். நாம் எப்படி ஒரு கோயில் கட்டினாலும் சரி, ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சினா நம்ம எப்படி இந்த பகுதியில் இருக்கின்ற பெரியோர்களெல்லாம் சேர்த்து நம்ம எப்படி ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஏதாவது இந்த நம்ம கோயிலுக்கு செய்யணும்னு கேட்குறோமோ, அது மாதிரி நம் பள்ளிக்கு இந்த மாதிரி ஒரு குழு அமைத்து நம்ம பள்ளிக்கு இந்த மாதிரி 300 புரவலர்கள் அருமையாக சேர்த்திடலாம். ஒவ்வொருத்தரும் நினச்சிங்கன்னா, இன்றைக்கி இருக்கிறங்கின்ற பெற்றோர்கள் சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் நாம் நினச்சா அடுத்த வருஷம் 1000 புரவலர்களை கொன்ற தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய ஒரு பள்ளியாக நாம் உருவாக்க முடியும். அதற்கு உறுதுணையாக நான் ஒரு 50 புரவலர்களை வரக்கூடிய ஆண்டுகளில் நான் அந்த பள்ளிக்கு நம் சுற்றி இருக்கின்ற அனைவரால் நான் சேர்த்து விடுகிறேன். நீங்கள்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நம்ம 1000 புரவலர்களை கொண்ட ஒரு பள்ளியாக நாம் இந்த பள்ளியை மாற்ற முடியும். அதற்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இந்த நேரத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளவு சிறப்பாக எவ்வளவு அர்ப்பணிப்போடு செஞ்சுருக்காங்க, நீங்கள் பாருங்கள். 700 புரவலர் நம்ம தமிழ்நாடு அளவுலேயே இல்லை. அதற்கெல்லாம் அர்ப்பணிப்பு செய்த அதற்காக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். Thank you sir. I request you to provide prizes for students. அடுத்து தற்போது சட்டமன்ற உறுப்பினருடைய பேச்சு கேட்டு தமிழ்மணி ராஜா அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துமே ஒரு 5 புரவலர் சேரன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கும் வந்து பொன்னாடி ஒத்து கௌரிக்குமார் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நந்தகுமார் முன்னாள் மாணவர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேடையிலேயே வந்து பேரனும் பேத்திக்கும் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து அவருடைய ஃபேமிலி அவ காலம் உள்ள வரைக்கும் அவை நாம் அந்த குடும்பத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நேரத்தில் நம்மளுடைய அத்தனை பேர் சார்பாகவும், மேடையில் வீட்டிருக்கின்ற இந்த பிஞ்சு குழந்தைகளுடைய தாய் தந்தைகள் அத்தனை பேர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அக்கா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம எல்லா குழந்தைகளாக இருக்கிறீங்க, அத்தனை பேர் பெற்றோர் இருக்கிறீங்க, ஏதாவது இந்த பள்ளிக்கு நம் புரவலராவது நம்ம ஆராய்ச்சி பக்கத்து வீட்டில் நண்பராக இருப்பாங்க. நம்மளால் முடியலன்னு பரவாயில்ல, எங்கள் பள்ளிக்கு கொண்டாந்து கொடுங்கன்னா அண்ணா கூட்டிகிட்டு வாங்க, அக்கா கூட்டிகிட்டு வாங்க, எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைகளெல்லாம் ஒரு முடிவு வேண்டி நம்ம அடுத்த வருஷம் 1000 புரவலர்களை கொண்ட பள்ளியாக நம்ம மேற்கு பள்ளியை மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம். அதிமுக கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஐயாவிடம் 1000 ரூபாய் கொடுத்து புரவலராக சேர்கிறார். அவருக்கும் அதே மாதிரி மணியனன் வேட்பாளர் மணியன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புரவலராக சேரணும்னு ஒரு வைராக்கியத்தோடு இப்போவே கொடுங்கன்னு கூட்டிகிட்டு வந்தாப்புல. இந்த நேரத்தில் தம்பிக்கும் உங்கள் சார்பாக அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து நந்தகுமார் அவர்களும் புரவலராக சேர்கிறார்கள். அவரையும் முன்னாள் மாணவர், நம் பள்ளியின் முன்னாள் மாணவர், அவருக்கும் பொன்னாடி ஒத்து கௌரிக்குமார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து சுபின், ஏற்கனவே புரவலர், இருந்தால் தன்னுடைய மனைவியின் பேரில் புரவலராக சேர்ந்துங்கிறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் மாணவர் நந்தகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எங்களுடைய சார்பாக, எங்களுடைய தாய்மார்கள் தந்தைமார்கள் பள்ளி குழந்தைகள் அத்தனை பேர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சுபின் முன்னாள் மாணவர் சுமிசா, அந்த குடும்பத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் உங்கள் சார்பாகவும், குழந்தைகள் சார்பாகவும், மேடையில் விட்டு பள்ளி மேலாண்மை குழு அத்தனை பேர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சேர்கிறார் அவருடைய குடும்பத்தாரையும்.
வருகிறேன். சரண்யா, அதே மாதிரி அக்காவுக்கு நன்றி. தம்பி எல்லாத்தையும் வந்து சரண்யா அக்கா அவருடைய கணவர் அவர்களுக்கும் ரெஞ்சார்ந்த நன்றி. 1000 ரூபா உடனடியாக புரோலராக சேர்ந்துருக்கிறாங்க. மென்மேலும் இந்த பள்ளி உங்களுக்கு என்றைக்கும் உங்களுக்கெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு விசுவாசமாக, ஆனால் உங்களுடைய உழைப்பை ஏதாவது நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம். ஹோட்டலுக்கு போனால் இன்றைக்கி 2000-3000 செலவாகுது. இந்த நேரத்தில் நம்ம பள்ளிக்கு கொடுக்கோன்னு மனமுகந்து கொடுத்துருக்கின்றீங்க. உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த பள்ளியின் சார்பாகவும், பெற்றோர்கள் சார்பாகவும், இந்த பிஞ்சு குழந்தைகள் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்கள் 50 பொருளர் அப்படின்னாங்க, இப்போவே சேர்த்திட்டாங்க. இந்த அடுத்து 1000-த்தை சீக்கிரமாக நாம் ரீச் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி. அடுத்து சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கம்பெனிலும் சரி, அல்லது ஒவ்வொரு பெரு தொழிலதிபர்கள்லாம் அவங்க வந்து நன்கொடையாக கொடுத்துட்ருக்குறாங்க. அது இனிமேல் எது வந்தாலும் சரி ஐயாவுடைய கவனத்துக்கு செல்லும்போது நம் பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா வந்தோடனதுமே கேட்டாங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுங்கிறது இப்போ சிப்கார்ட் கம்பெனி நிறைய, இப்போ மேரிகோ கம்பெனியில் நம்ம 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் இப்போ நம்மளுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க. மாணவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப நம்மளுக்கு அந்த இதெல்லாம் பற்றாக்குறையாக தான் இருக்குது. அதனால் அடுத்து சிஎஸ்ஆர் ஃபண்டு எது வந்தாலும் எங்களுக்கு வந்து கொடுத்தது மாதிரி இந்த சமயத்தில் வேண்டுகோள் விடுத்து. சரி, இல்லை இங்கே இருக்கின்ற பள்ளியினுடைய ஆசிரிய பெருமக்கள் வேண்டுகோள் கிணங்க, மேடையில் வீட்டிருக்கின்ற அத்தனை தலைவர் வேண்டுகோள் கிணங்க, வரக்கூடிய உடனடியாக நம்மளுடைய சிப்காட் 2700 ஏக்கர் பரப்பளவில் ஒரு தொழில் நிறுவனம் நிறைய நடந்துட்டுருக்குது. அங்கே சிஎஸ்ஆருக்கு உட்பட்ட கம்பெனி 10 கம்பெனி இருக்குது. நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நம் சுற்றளவில் இருக்கின்ற 30 கிலோமீட்டர்கள் இருக்கின்ற இந்த மாதிரி நம்ம குழந்தைகள், அடித்தட்டு மக்கள் படிக்க வைக்கின்ற குழந்தைகளுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று அடுத்த வாரத்தில் ஒரு மீட்டிங் வச்சுருக்கின்றோம். அப்போ கண்டிப்பாக நமது பள்ளிக்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை சிஎஸ்ஆர் மூலமாக பெற்றுத்தருவது என்னுடைய கடமை. இந்த நேரத்தில் உங்கள் மூலமாகவும் நம்மளுடைய அத்தனை பேர் சார்பாகவும் நம்ம சிஎஸ்ஆர் பண்டை நம் சிப்காட்டிலிருந்து பெற்றுத்தருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்போடு நான் விரைவாக நமது பள்ளிக்கு தேவையானவைகளை செய்து கொடுப்பேன் என்பதை உத்தரவாதத்தோடு இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். ஏறக்குறைய நம்ம காலையிலிருந்து ஒரு 600 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி 2 மணி வரைக்கும் விழா நடந்தது. இப்போ வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஒரு 25 கல்வி ஊக்குவிப்பரிசு 25 நபர்களுக்கு மட்டும், மாணவர்களுக்கு மட்டும் இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருடைய பொன்கரங்களால் வழங்கப்பட உள்ளது. முதல் பரிசு வி சர்வேஸ்வரன், 2ம் பரிசு கோடீஸ்வரி, முதல் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு சுபா, இரண்டாம் பரிசு சித்தார்த், முதல் பரிசு சுபா, 2ம் பரிசு சித்தார்த். புவனா, தம்பி பெற்றோர் யாருங்க? புவனா விஸ்வநாதன். இருந்த மேடைக்கு வாங்க. முதல் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு சுபா, இரண்டாம் பரிசு சித்தார்த், மூன்றாம் பரிசு வெற்றிமாறன், 2ம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு வித்யாஸ்ரீ, 2ம் பரிசு கனிஷ்கா, சர்வேஸ்வரனுக்கு மூன்றாம் பரிசு ஆயிஷா நிஷ்வத், 2ம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு நித்யா, 2ம் பரிசு நிவேதிதா, 3ம் பரிசு ரக்ஷிதா, 3ம் வகுப்பு ஆ பிரிவு 2ம் பரிசு சாஃபியா பாத்திமா,
மூன்றாம் பரிசு சுனில். மூன்றாம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு முகமது அனீஸ். மூன்றாம் பரிசு அபுபக்கர். கைதட்டி உற்சாகப்படுத்தலாமே, கஷ்டப்பட்டு பரிசுல வாங்கி. இரண்டாம் பரிசு முகமது இர்ஃபான். மூன்றாம் பரிசு அபுபக்கர் சித்திக். நான்காம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு பிரணிதா. இரண்டாம் பரிசு அஷ்மியா. மூன்றாம் பரிசு ஆரிஃப் ஹுசைன். நான்காம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு லிவியா. இரண்டாம் பரிசு சபரி. மூன்றாம் பரிசு திவ்யதர்ஷினி. ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவு முதல் பரிசு ஹரிணி. மூன்றாம் பரிசு சாம்லினாரோ. ஆறாம் வகுப்பு முதல் பரிசு சண்முக பிரியா. ஏழாம் வகுப்பு ஆசிகா. எட்டாம் வகுப்பு தன்யாஸ்ரீ. வெள்ளி பதக்கம். பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜே கே என்கின்ற எஸ் ஜெயக்குமார் அவர்கள் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 50,000 வழங்குவதாக இங்கே அறிவித்திருக்கின்றார். அவருக்கு உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிகா தன்சிகா. திரு விஜயகுமார். ஹலோ. இங்கே பேரண்ட்ஸ் உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பாக சேர் இங்கே போட வேண்டியதாக இருக்கும். எல்லாரும் ப்ளீஸ் பின்னாடி போங்க. பின்னாடி கொஞ்சம் வழி விடுங்க, இவங்க இருக்கவங்கெல்லாம் வரணும். கடல் டிராவல்ஸ். திரு விஜயகுமார் ஐயா அவர்களுக்கு வெள்ளிப்பதக்கம். வெள்ளிக்கல் பதக்கம்னா 20 கிராம் உண்மையாலுமே வெள்ளிப்பதக்கம். அதுக்கு வந்து வருஷம் வருஷம் ஆண்டுதோறும் இதை அறிவித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் கரடா விஜயகுமார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இப்போ எப்படி அண்ணன் வந்து வருஷம் வருஷம் இந்த மாதிரி நான் மூணு பரிசு வெள்ளி பதக்கம் வாங்கி தந்துடுவேன்னு சொல்லி தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்களோ, அந்த மாதிரி நம்மளை போன்ற கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கின்ற பெற்றோர்களும் இங்கே இருக்கின்ற சுற்றி இருக்கின்ற தாய்மார்களும் ஏதாவது ஒரு பரிசு வருஷ வருஷம் ஒரு வைதாக்கி எடுத்துக்கொண்டு வந்த அந்த ஆண்டு விழாவில் நம்மளால் முடிஞ்ச ஒரு பரிசு, 3 ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தர்றேன், ஒரு 5 பென்சில் பாக்ஸ் வாங்கி தர்றேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வைராக்கி எடுத்துக்கோ. அண்ணன் எப்படி நான் வருஷ வருஷம் கொடுப்பேன், நான் வைராக்கியமாக எத்தனாவது வருஷம் தரீங்க? 7 வருஷமாக கொடுத்துட்டுருக்குறாங்க, 7 வருஷமாக. அண்ணனுக்கு மீண்டும் உங்கள் சார்பாக அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. அனைவரும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். He is our science faculty. இந்திராணி தன்சிவேணி ஆசிரியர், அன்னபூர்ணி ஆசிரியர் அவர்கள் அன்போடு ஒரு நிமிடம் மேடைக்கு வந்துட்டு அப்புறம் போயிடலாங்க, மேக்கப்லாம் பார்த்துக்கலாங்க. ஆசிரியர்கள் அனைவரும். Here we have Mr. Murugesan sir. He is going to be received the moment from our Jayakumar MLA and he is our math faculty. மணிமேகலை ஆசிரியை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். We have our Mrs. Tamarai ma'am. We have our Dhanushveni ma'am. We have our Mrs. Sivagami ma'am. We have our Mrs. Rama Prabha ma'am.
all of you give them a big round of applause. We have our Miss Kavya. சந்திரா ஸ்ரீ அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். We have our very own Tamil faculty Mrs. Chandra ma'am. ஸ்ரீதர் ஐயாவை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். We have our faculty Mr. ஸ்ரீதரன் சார். பூர்ணிமா. முருகேசன் ஆசிரியர். And we have our very own PT faculty. ஜெயந்தி ஆசிரியர் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்துமதி ஆசிரியர். Mrs. Purnima, and we have our grade 1 faculty Mrs. Indrani, we have our very own faculty Mrs. Jayamani ma'am, we have our English faculty Mrs. Jayanti ma'am, we have our grade 5 faculty Mrs. EM Indumati ma'am, we have our drawing sir, Mr. Babu sir, Suvanam we sir. Have our very own Mr. Sugavanam sir, vera ellaru vaangi chenga sir avanga adu eduthu varanum sir karase kudukuren sir adha naan poi vaangikkuma, and we have our dearest Mr. Ravichandran sir, we have our Mrs. Annapurni ma'am, we have our computer science ma'am Mrs. Anita, அனைவருக்கும் வணக்கம். பள்ளியினுடைய அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்யக்கூடிய திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய எம்எல்ஏ அவர்கள் மரியாதை செய்யுள்ளார்கள். ரவிச்சந்திரன் அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்கள் ரொம்ப இந்த நேரத்தில் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் இந்த குழந்தைகளை நம்ம சந்தோஷமாக இப்படியெல்லாம் நம்மளை எல்லாம் உட்கார வச்சு அழகாக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் செய்திருக்கின்ற அத்தனை ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்கள் சார்பாகவும் மேடையில் இருக்கின்ற பள்ளியினுடைய மேலாண்மை குழு பெற்றோர் ஆசிரியர் கழகம் அனைத்து அனைவர் சார்பாகவும் இந்த கதராடையை நம்மளுடைய தலைமை ஆசிரியர் அவருக்கு அத்தனை பேர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை எங்கள் குழந்தை செல்வங்களை என்றைக்கும் இதே மாதிரி வச்சிருக்கணும் இந்த சந்தோஷத்தோடையே என்னைக்கு நம்மளை எல்லாம் என்றைக்கும் இப்படியே வச்சிருக்கோம்னு வாழ்த்து அவருக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம் உங்கள் சார்பாக. திரு ரவிச்சந்திரன் நமது பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள்.